ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. அவங்களும் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஜென்ரலாக வந்துட்டு முதுகு தண்டுவடம் ரொம்பவே அவசியமான விஷயம். முதுகு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது எல்லாருக்குமே ஆசையாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகப்படியான முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்க் போல ப்ரொலாப்ஸ், அது மட்டும் இல்லாமல் வலிகள் அதிகமாக இருக்குது, தொடர்ந்து நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பேசலாம். ஓகே, இப்போ முதுகு வலிகள் மேஜராக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம முதுகு தண்டுவட எலும்புகள் மொத்தம் நம்மளுக்கு அதில் வந்து 33 வெர்டிப்ரா இருக்குது. சின்ன சின்ன எலும்புகளாக சேர்ந்து நம்மளுக்கு ஒரு வெர்டிப்ரல் காலம் மாதிரி நம்மளுக்கு ஃப்ரேம் ஆகி முதுகு பகுதிகளில் அது வந்து இருக்கக்கூடியது. அந்த முதுகு தண்டுவடத்தோட பலன் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ஃபஸ்ட்டு நேராக நிற்கிறதுக்கும் அவங்க நல்லா நடந்து போகிறதுக்கும் வந்து முதுகு தண்டுவடம் தான் நம்மளுக்கு வந்து உபயோகமாக இருக்குது. இப்போ முதுகு தண்டுவடம் இல்லாத அனிமல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்னேக் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதனால் வந்து எந்திரிச்சு நிற்க அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி எந்திரிச்சு நிற்க முடியாது. ஸோ அப்போ தண்டுவடம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து நிற்கிறதுக்கு, அதே மாதிரி நடக்கிறதுக்கு இதெல்லாமே வந்து நம்மளுக்கு உதவக்கூடியது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு எடை இதை வெயிட் ஏதாவது தூக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு முதுகு எலும்புகள் தான் நம்மளுக்கு வந்து உபயோகமாக இருக்குது. ஸோ அப்போ முதுகு எலும்புகள் வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு பங்கு வந்து எடுத்துக்கிடுது. ஸோ அப்போது அந்த முதுகில் வந்து நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைகள், ஏதாவது முதுகு அந்த எலும்புகளில் வந்து ஏதாவது தேய்மானம் ஆகுறது அப்படி இல்லாட்டி அந்த முதுகு எலும்புகளுக்கு நடுவில் உள்ளக்கூடிய டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து, அது ஏதாவது கிராக் விட்டு வெளியே அந்த டிஸ்க்குள்ளே உள்ள திரவம் வந்து வெளியே பிதுங்கி வந்துருச்சு அப்படின்னா, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கே விலகி நம்மளுக்கு வெளியே வந்துடுது அப்படின்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஸ்க் வந்து ஒன்றோட ஒன்று அழுத்தி அடுத்த வெர்டிப்ராவை போய் அழுத்த ஆரம்பிச்சிடும். அதில் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே இன்னர் சைடாக வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிஸ்க் ஹெர்னியேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து முதுகு தண்டுவடத்தினால நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள். முதுகு தண்டுவடம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த L1லேருந்து L5 வெர்டிப்ரா வரைக்கும் நம்மளுக்கு வந்து கம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எதுலனாலும் நம்மளுக்கு ஏற்படலாம். ஒரு சில பேர்த்துக்கு L1 L2 ஏற்படலாம். ஒரு சில பேர்த்துக்கு L3 L4 L5 அந்த லம்பார் வெர்டிப்ராவில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு கம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ஏற்படலாம். ஸோ அது வந்து எந்த வெர்டிப்ராவில் வந்து கம்ப்ரெஷன்ஸ் இருக்கோ அது வந்து தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு முதுகு வலியில் வந்து என்ன காரணங்கள்னாலலாம் முதுகு வலிகள் வருது அப்படின்னா, மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஃபஸ்ட்டு காரணங்கள் வந்து ஒரு சிட்டிங் போஷர். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சிட்டிங் போஷர் வந்து சரியாக நேராக இல்லை அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பேக் போனில் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம உட்காரோம் அப்படின்னாவே பேக் போன் வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காஸ். அதே மாதிரி லாங் டேர்ம் இப்போ ஐடி பீப்புள்ஸு, டெய்லர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, லாங் டேர்மாக உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட வந்து மற்ற உடல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்குலாம் இருக்காது. உடம்பு வேலை செய்கிற தன்மை அவங்களுக்குலாம் இருக்காது. எனி டைம் வந்து சிட்டிங் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். அப்போ லாங் டேர்ம் வந்து அவங்க வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு பேக் போன் வந்து வீக்காக இருக்கும். எந்நேரமும் வந்து ஒரு மனுஷன் வந்து நிமிர்ந்தே வந்து யாருமே உட்காந்துருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சாஞ்சிட்டு போஷர் வந்து மாறி அந்த மாதிரி தான் உட்காருவாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி அந்த பேக் போனில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிற மாதிரி தான் உட்கார ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம லாங் டேர்மாக உட்காரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பேக் போன் பின்னாடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பேக் போனில் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு டிசீஸு, நம்ம ஸ்பைனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து முதுகு தண்டுவடம் வந்து வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ திடீர்னு வந்து குனிஞ்சே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுப்பாங்க, ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் ஏதாவது எடுப்பாங்க. எடுக்கும்போது என்னாகும், எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அதை தொடர்ந்து எனக்கு முதுகு வலிகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம சரியாக எடுக்காமல் ஏதாவது நம்ம பொசிஷன் ஏதாவது மாற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வசம் இல்லாமல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அந்த பேக் போனில் உள்ள டிஸ்க் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே நம்மளுக்கு ஸ்லிப் ஆகி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிகமான வெயிட் ரொம்ப தூக்குறாங்க, மூட்டை தூக்குறாங்க அப்படி இல்லாட்டி ரொம்ப வெயிட் ஹெவி மிஷின்ஸ் எல்லாத்தையும் தூக்குறாங்க, அந்த மாதிரி வேலைகள் இருக்குது அப்படின்னாலும் பேக் போன் வந்து சீக்கிரம் வீக் ஆக ஆரம்பிக்கும். சீக்கிரம் வந்து நம்மளுக்கு தேய்மானம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த காரணங்கள்னால முதுகு வலிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, நம்மளுக்கு அந்த எலும்பு தேய்மானம், அந்த முதுகு தண்டுவடத்தில் உள்ள எலும்புகள் வந்து நம்மளுக்கு தேய்மானம் இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி அது தொடர்ந்து ஒரு சில பேர்த்துக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட், ஆல்கஹால் ஹேபிட்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த கேஸ் ஃபார்மேஷன்ஸ் உள்ளே ஏற்பட்டு அது பின்னாடி முதுகு தண்டுவட எலும்புகளில் வந்து நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மளுக்கு பேக் பெயின் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சராசரியாக வந்து பெண்களுக்கு தான் பேக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆண்களை காட்டிலும் வந்து ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டோம்னா டூ வீலர் அந்த மாதிரிலாம் ஓட்டுறாங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஸ்பீடோடு வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஜர்க்னால கூட அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஏன் ஜாஸ்தியாக பேக் பெயின் வருது அப்படின்னா முக்கியமான ஒரு இது வந்து கரெக்டாக அந்த ப்ரெக்னென்சி டைம் அப்போ பேபியோட வெயிட் எல்லாத்தையும் தாங்கணும், அதெல்லாம் பேக் போன் தான் நம்மளுக்கு வந்து தாங்கி கொடுக்குது. ஸோ அந்த டைம் வந்து பேக் போனும் வீக் ஆகும், அதே மாதிரி மூட்டுகள் கால் மூட்டுகளும் நம்மளுக்கு வீக் ஆகும், அந்த டைம் பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுது, கர்ப்பப்பையில் கட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு கர்ப்பப்பை வந்து வெயிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வெயிட்டாக இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கீழ் நோக்கி நம்மளுக்கு இழுக்கப்படும். கர்ப்பப்பை வந்து ஒரு இந்த வெயிட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த வெயிட்டில் தான் இருக்கணும். ஸோ அது இல்லாமல் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, அதனுடைய சைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாலும் பேக் போனில் வந்து இம்பாக்ட்கள் வந்து ஏற்படுத்தும். அது என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றி அந்த கர்ப்பப்பை வந்து தாங்கிக்கிட்டு அது நிற்கிறதுக்கு வந்து சுற்றி நிறையா லிகமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ பேக் போன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தது அப்படின்னாலும் இந்த லிகமெண்ட்ஸும் நம்மளுக்கு வீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி வயசு வயசாக நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது இந்த சிசேரியன் அந்த மாதிரி டைம், லேடிஸ்க்கு வந்து சிசேரியன் அந்த மாதிரி டைமில் வந்து முதுகில் லம்பார் பங்க்சர் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த டைம் ஏதாவது நம்ம ஷேக் ஏதாவது கொடுக்கும்போதோ இல்லை டிஸ்க் வந்து அது பங்க்சர் பண்ண இடம் வந்து நம்மளுக்கு ஹீல் ஆகாமல் அதுலேருந்து நம்மளுக்கு அந்த திரவம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே லீக் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அது நரம்புகள் அழுத்தப்பட்டு நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதில் வலிகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சில பேர்த்துக்கு முதுகு பகுதிகளில் மட்டும் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மரத்து போக ஆரம்பிக்கும், அந்த பின்னாடி அந்த முதுகு பகுதிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கால் எல்லாமே நம்மளுக்கு மரத்து போக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வலியோடு வந்து மரத்து போக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த நரம்பு வந்து அப்படி சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த முதுகு சைடு எல்லாமே ஒரு சில பேர்த்துக்கு வீக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு சைடு கால் மட்டும் வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது நம்மளுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்ந்து நம்ம கழுத்து வலியும் நம்மளுக்கு எதனால் ஏற்படுது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நிச்சயமாக பல விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக முதுகு தண்டுவடம் எந்த அளவுக்கு அவசியமான விஷயமா இருக்குது, அதில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் வலிகள் வரும்ன்றதை பற்றி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேர் ஸ்வேதான்னு. எங்க இருந்து கால் பண்றீங்க ஸ்வேதா? மேம், நான் தார்வாட் கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்ணினா இருக்கா மேம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். சரி, இது இப்போ இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்பவே இது வாங்குதுங்க மேம், மூச்சு வாங்குது, மூச்சு விட முடியறதுல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மேம். சரி, அதாவது அதுக்கு எதனா சொல்யூஷன் கொடுக்குறீங்களா இல்லை வீட்டு ஹோம் ரெமெடி எதனா சொல்றீங்களான்னு கால் பண்ணியிருக்கோம் மேம். ஓகே, கண்டங்கத்திரி வேர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி அங்கே கிடைக்கலையே அப்படின்னா கண்டங்கத்திரி பழம் செடி வந்து நிறைய இருக்கும் நம்மளுக்கு, சரியா? அதை எடுத்து அதனோட வேரை மட்டும் எடுத்துக்கோங்க. வேர் எடுத்து அதனோட வேர் பட்டையை மட்டும் லைட்டாக அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அது நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு தண்ணி ஒரு 4 டம்ளர் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு 1/2 டம்ளராக வத்தினோடனே அதில் கொஞ்சம் தேன் கலந்து தொடர்ச்சியாக ஒரு 3 மந்த்ஸ் குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வீசிங் சரியாயிரும். சரியாம்மா? அப்படி இல்லை அப்படின்னா பெங்களூரில் எங்களுடைய ஆஜியார் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நேரில் போய் பாருங்கள், சரி பண்ணிடலாம். வீசிங் அந்த மாதிரி சைனசைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம முற்றிலும் வந்து நம்ம குணப்படுத்திடலாம். இப்போ அது எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் தற்சமயத்துக்கு இந்த சீசன் வந்துச்சு அப்படின்னா அந்த டைம் மட்டும் சப்ரஸ் பண்ணி வைக்கிற மாதிரி மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆஜியார் ஹெர்பல் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் வந்து அப்படி கிடையாது. ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, ஒரு கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல இம்யூனிட்டி லெவல், நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் வலிமைப்படுத்திட்டு அதே மாதிரி நம்ம காயக்கற்ப மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் வந்து கொடுக்கறதுனால நிரந்தரமாக நம்ம வந்து கியூரும் பண்ணிடலாம், நிரந்தரமாக நம்ம குணமும் பண்ணிடலாம்.
திரும்பியும் நம்மளுக்கு வராது. அதே மாதிரி மருந்துகள் வாழ்நாள் முழுக்கையும் நம்ம எடுத்துக்க அவசியம் கிடையாது. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? லதா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். இப்ப யாருக்காக மக்கெட் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்க போறேன், எனக்காக என் பொண்ணுக்காக கேட்க போறேன். ஓகேம்மா, உங்களோட வயசு? வயசு 38 மேடம். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? ஹலோ அம்மா, வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம் எனக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்ல மட்டும் முடி வந்து மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க ஃப்ரண்ட்ல அப்படி முடி கம்மியாயிட்டே போகுது சைட்ல, ஒரு சைட்ல. சரி, ஒரு மூணு கொஸ்டின் கேட்கறேன் மேடம். நான் கொஸ்டின் கேட்டுறேன், நீங்க அப்புறமா லைன் கட் பண்ணிடுறேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க, நான் டிவியில பாத்துக்கிறேன் மேடம். ஓகேம்மா, சரி. எனக்கு இந்த முடியாதது பிரச்சனை 1 இயராகவே இருந்துச்சு, லைட்டாக இருந்துச்சு, இப்போ அதிகமாகுது மேடம், ஒன் சைடு அதிகமாகிட்டே போகுது, ஃப்ரண்ட்ல கம்மியாகிட்டே போகுது, இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று எனக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளமும் இருக்கு. அப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்து மேடம் இந்த முட்டிலெல்லாம் வந்து கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கு. அப்புறம் முகத்துல வந்து அவங்க பிம்பிள்ஸ் வந்துட்டு பிளாக் மார்க்ஸ் இருக்கு, அது போவேல முகமே ஒரு கருப்பான மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஃபேஸ் வந்து பழைய கலருக்கு வரல, அவளுக்கு முகம் வந்து ஒரு பிரைட்டாகவே இல்லை. ஓகே, சரி, ஓகே. நான் ஹேர் ஃபாலுக்கு வந்து ஹேர் வந்து நம்மளுக்கு மேலே ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கும், தைராய்டு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால தான் ஹேர் வந்து ஜென்ஸுக்கு மாதிரியே ஒரு சில லேடிஸ்க்கும் வந்து பால்டு ஹெட் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. எல்லா லேடிஸ்க்கும் வந்து ஏற்படாது, ஏதாவது 100ல் ஒரு லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெங்காயமோ கல்லுப்பு வெள்ளைப்பூண்டு இந்த மூணுமே வந்து நல்லா எடுத்து நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு நல்லா எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கல்லுப்பு வந்து நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை மட்டும் எடுத்து அந்த முன்னாடி இருக்க இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிருங்க. டெய்லி இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு திரும்ப அந்த ஹேர் வந்து உங்களுக்கு அந்த பால்டு ஹெட் போகிறது எக்ஸ்டென்ஷன் வந்து திரும்ப ஆகாது. இது ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வந்து இப்போ ஃபேட்டி லிவர்லாம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, நொச்சி இருக்குது பார்த்தீங்களா, நொச்சி இலை வந்து ஒரு 2 இலை இல்லாட்டி 3 இலை மட்டும் டெய்லி எடுத்து, வெண்ணொச்சியும் எடுத்துக்கலாம், நீல நொச்சியும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை மட்டும் எடுத்து நல்லா கஷாயம் மாதிரி நல்லா வச்சு சாப்பிடணும். ஒரு 2 இலை 3 இலை எடுத்துக்கோங்க, அந்த இலையை லைட்டாக தட்டி போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி அதை நல்லா ஒரு 1/4 டம்ளராக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக மலைத்தேன் வந்து கலந்து சாப்பிட்டுவாங்க, ஃபேட்டி லிவர் சரியாயிடும். அப்படி இல்லாட்டி கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, லவங்கம், அந்த லவங்கத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 1/4 டீஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தொடர்ச்சியாக ஒரு 30 டேஸ் மட்டும் சாப்பிட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர் ஏதாவது கிரேடு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படிப்படியாக கிரேடு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வந்து மூட்டுகளில் அந்த மாதிரி வந்து கருப்பு கலரில் புள்ளிகள் மாதிரி ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது விட்டமின் டெஃபிஷியன்சி. அதே மாதிரி முகத்தில் பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா, ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கும், அப்படி இல்லாட்டி உடம்புல ஹீட் ஏதாவது இருக்கும், அப்படி இல்லாட்டி பேக்கரி ஐட்டம்ஸும் ஆயில் ஃபுட்ஸும் வந்து நிறையா சாப்பிட்ருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கண்டினியூஸாக வந்து அதெல்லாம் பேக்கரி ஐட்டம்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸாக வந்து எடுக்க ஆரம்பிங்க. ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியான பழங்கள் வந்து எடுக்க ஆரம்பிங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே சரியாயிரும். அப்படி இல்லாட்டி குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவு ஒரு 10 கிராம் அளவு எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த பிம்பிள்ஸ் மேலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாங்க, ஃபேஸும் நல்லா ஷைனிங் கொடுக்க ஆரம்பிக்கும், பிம்பிள்ஸும் நல்லா குறைஞ்சிரும். சரிங்களாம்மா, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் குரு, நெய்வேலியில இருந்து பேசுறேன். ஓகே குரு, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்க வயசு? என் வயசு 48 ஆகுது. ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க மேடம். இந்த L4 L5 தேய்மானம் இருக்கு. சரி, அதனால வந்துட்டு இப்ப அலோபதியில் தான் காமிச்சுட்டு இருந்தோம், இப்ப அவங்க ஃபைனலா ஆபரேஷன் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆபரேஷன் கண்டிப்பா தேவை கிடையாது, ஆபரேஷன் சரியா, இந்த ஆபரேஷன் எல்லாமே சரி பண்ணிரலாம். எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? திருச்சி மேடம். எங்க? நெய்வேலி. நெய்வேலி பாண்டிச்சேரி பக்கம். நமக்கு பாண்டிச்சேரி பக்கம். ஓகே,
பாண்டிச்சேரியிலேயும் எங்களை ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அப்படி இல்லாட்டி இங்கே சென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்ம சிகிச்சை வந்து சேர்த்து கொடுப்போம், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். வர்ம சிகிச்சையும் கடிவசதி ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து கொடுப்போம், அதுக்கு ஆப்ரேஷன் வந்து தேவை கிடையாது. இப்போ வர்ம சிகிச்சையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா இப்போ பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நல்லா குப்புற படுக்க வச்சுட்டு முதுகு தண்டுவடத்தில் நோக்கி அதை ஃபுல்லாக நல்லா ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த மசில்ஸை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணி விட்ருவோம். மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே இமீடியட்டாக உங்களுக்கு பாதி பெயின் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ L4-L5 வந்து ஏதாவது பல்ஜிங் ப்ரொலாப்ஸு அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும். அதை வந்து கை வச்சு நம்ம அழுத்தி விடும்போது கொஞ்சம் ஹீட் வந்து நம்ம கொடுத்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த எலும்புகள் வந்து கொஞ்சம் நெகிழக்கூடிய தன்மைகள் வந்து அதுக்கு வந்து இருக்கும். அப்போ அது நெகிழ்ந்துக்கிடுச்சு அப்படின்னா உள்ளே அந்த வெளியே பிதுங்கி வந்திருக்க டிஸ்கை வந்து கொஞ்சம் நம்ம உள்ளே நம்ம தள்ளி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகி உள்ளே போய் நம்மளுக்கு செட் ஆகி நம்மளுக்கு அந்த கிராக் வந்து நம்மளுக்கு ஃபியூஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம கடிவசதி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த கடிவசதி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஆயில் ஃபுல்லாக நல்லா அந்த எலும்புகளுக்கு போய் நல்லா சேர ஆரம்பிக்கும். அப்போ ஹீலிங் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்டாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு டிஸ்க்குள்ளே வந்து ஏதாவது வறண்டு போயிருக்கு, திரவம் ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா உள்ள அந்த டிஸ்க் வந்து வறண்டு போயிருக்கும். அது டிஸ்க் வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லாட்டி டிஸ்க் டெசிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வறட்சி தன்மைக்கு வந்து இந்த ஆயில் வந்து போய் ஊட்டச்சத்துக்களும் கொடுக்க ஆரம்பிக்குது, அந்த வறட்சியை வந்து நிவர்த்தியும் பண்ணுது. அப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து க்யூர் ஆயிடுது, குணம் பண்ணிடலாம். இதுக்கு ஆப்ரேஷன் வந்து தேவை கிடையாது. சப்போஸ் சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணீங்க, வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் சைட் எஃபெக்ட்ஸ் ஆச்சு அப்படின்னா லைஃப் லாங் அவங்களால நடக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நிறைய பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துருக்காங்க. சர்ஜரி பண்ணி என்னால் வந்து எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல, அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நான் நடந்துட்டு இருந்தேன், இப்போ சுத்தமாக என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் எல்லாம் வீல் சேரில் வந்து தள்ளிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ சர்ஜரி வந்து எப்பயுமே வந்து முதுகு தண்டோட பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வாகாது. அப்படியே பண்ணிட்டிங்கனாலும் ஒரு 1 or 2 இயர்ஸ் கழித்து திரும்ப நம்மளுக்கு வலி வந்துடும் கண்டிப்பாக. பண்ணினவங்களும் வலி எனக்கு திரும்ப வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. சர்ஜரியை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் வழியை நம்ம சரி பண்ணிடலாம். அவங்களுக்கு 48 இயர்ஸ் தான் ஆகுது, அதனால் ரொம்ப வந்து அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கை நல்லா தூக்கிட்டு கீழே நல்லா தரையில் வந்து ஒரு பாய் மட்டும் நல்லா விரிச்சிட்டு அங்க பிரதர்ஷனம் மாதிரி பண்ணுங்கள். அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது நல்லா இடுப்பு மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா வலிமையாக ஆரம்பிக்கும், முதுகு தண்டோட வலிகள் எல்லாமே நம்மளுக்கு குணமாகும். இந்த சைடு ஒரு 3 தடவை ரொட்டேட் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த சைடு ஒரு 3 தடவை ரொட்டேட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து முதுகு வலி இருக்கவங்களுக்கு, ஆரம்ப ஸ்டேஜில் முதுகு வலி இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனை சரியாயிரும். முதுகு வலியும் சரியாயிரும், கழுத்து வலியும் சரியாயிரும். இது பண்ணிவிட்டு ஒரு பேஷண்ட் வந்து நல்லாவே எனக்கு சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். ஜென்ரலாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக வந்துட்டு கழுத்து வலிகள் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி பேசலாம். ஓகே, இப்போ எப்படி நம்மளுக்கு முதுகு தண்டுவடத்தில் நம்மளுக்கு தேய்மானங்கள் வருது, நம்மளுக்கு டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன்ஸ் அது மாதிரிலாம் வருது அப்படின்னு, அதே மாதிரி நம்மளுக்கு கழுத்து எலும்புகள்லையும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுக்கு வந்து முதுகு தண்டுவடத்தில் வந்து டிஸ்க் நல்லா பெரிய ஸ்ட்ரக்சர்ஸாகவே நம்மளுக்கு இருக்கும், நம்மளுக்கு அந்த எலும்புகளுக்கு நடுவில் உள்ள டிஸ்க் வந்து நல்லா பருமனாகவே இருக்கும். ஆனால் கழுத்து எலும்புகள் பார்க்குறப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி அளவுக்கு இருக்காது. கழுத்து எலும்புகளுக்கு நடுவில் உள்ளக்கூடிய அந்த டிஸ்க் வந்து ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்கும், அதே மாதிரி குறைவான சைஸில் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து டீஜெனரேஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டெய்லர் வேலை பார்க்குறவங்க, இந்த டீச்சர்ஸ் வேலை பார்க்குறவங்க, அதே மாதிரி தொடர்ந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே உட்காந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கழுத்து எலும்புகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கழுத்தில் வலி வந்து ஏற்படுறது பொதுவாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கேரளா சைட் பீப்புள்ஸ்க்கு வந்து ஜாஸ்தியாகவே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குமரி மாவட்டத்தில் இருக்க பீப்புள்ஸ்க்கும் நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆயில் பாத் வந்து டெய்லி அவங்க எடுப்பாங்க, ஆனால் அதை வந்து சரியாக வந்து துவட்ட மாட்டாங்க. துவட்டாமல் தண்ணி வந்து அப்படியே வந்து ஈரத்தோடு அப்படியே தலை முடியை வந்து அப்படியே முடிஞ்சு வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ஈரம் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த குளிர்ச்சி தன்மையும் வலியை அதிகப்படுத்தி விடும். அந்த ஈரம் வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உள்ளே இழுத்து நம்மளுக்கு வந்து அந்த நீர் வந்து நம்மளுக்கு அந்த எலும்புகள் எல்லாம் தங்க ஆரம்பிச்சு நீர் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நீருக்குள்ளே வந்து எலும்பு நம்மளுக்கு ரொம்ப நாளாக வந்து ஊறிக்கிட்டே இருந்தது அப்படின்னாலும் எரோஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், டீஜெனரேஷன்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி வந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு கழுத்து வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கழுத்து வலிகள் வந்து அது க்ரானிக்காக வந்து சரி பண்ணாமல் எரிச்சலோட வலி அந்த மாதிரிலாம் இருக்கும், அதை வந்து சரி பண்ணாமையே விட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ரே அது மாதிரிலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா
அப்படியே வந்து எஸ் ஷேப்பில் இந்த மாதிரி கேர்வ்டு ஷேப்பில் வந்து கழுத்து எலும்புகள் அந்த வெர்டிப்ரா காலம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், ஆனால் அது கேர்வ் ஷேப்பில் அப்படியே வளைஞ்சிருக்கும். அதெல்லாம் செர்விக்கல் லார்டோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பொசிஷனை வந்து ஃபுல்லாக இழந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிவியராக கொண்டு போய் வச்சுருவாங்க. சரியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அந்த மாதிரிலாம் வந்து விட்டு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அதை வந்து எதுவுமே அப்புறம் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ணியும் அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சிவியரான ஸ்டேஜுக்கெலாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முதையே கழுத்து வலிகள் வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கழுத்தில் ஒரு மாதிரியான எரிச்சல் இருக்கும், ஒரு மாதிரியான மதமதப்பு தன்மை இருக்கும். வலது கையோ இல்லை இடது கையோ ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம கையை வச்சுருந்தோம் அப்படின்னாவே கை மரத்து போகிற சென்சேஷன் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இப்போ கழுத்து வலி வந்து நம்மளுக்கு ஏற்படும் போது நம்ம ஈஸியாக வந்து எந்த சைடு நம்மளுக்கு வந்து ரொம்ப இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கழுத்தில் வந்து ஒரு குழி மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதை கையை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு சைடு இந்த சைடு மட்டும்தான் லெஃப்ட் மட்டும்தான் உங்களுக்கு கை வலி வந்து இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரே ஒரு நரம்பு மட்டும் உள்ளே வந்து எலும்பி காணப்படும், தூக்கி காணப்படும். அதை நம்ம வந்து அது கை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணும் போதே வந்து நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வந்து நம்ம நல்லா நீவி விட்டு அந்த நரம்பு பிடிச்சிட்டு இருக்கிறத வந்து நல்லா வந்து அதை நீவி விட்டு அது நார்மலாக அதனுடைய பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா முற்றிலும் அந்த கைக்கு வரக்கூடிய வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ சிட்டிங்ஸ் வர்மா பண்ணுறப்பே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து கொஞ்சம் ஒரு ஏழு நாள் தொடர்ச்சியாக அந்த வர்ம சிகிச்சையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எலும்புகளுக்கு வந்து வலிமை கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து உள்ளே கொடுப்போம். அது எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம். கழுத்து வலி, முதுகு தண்டுவடை வலி, இந்த L4-L5 கம்ப்ரெஷன்ஸு இல்லை டிஸ்கு பல்ஜு ப்ரொலாப்ஸு இதுக்கெல்லாம் வந்து சர்ஜரி பண்ணி தான் நம்ம குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. சர்ஜரி இல்லாமையே நம்ம நிரந்தரமாக நம்ம வந்து குணம் பண்ணிடலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மேடம், நான் நீரா பேசுகிறேன் மேடம், கடலூர் மாவட்டத்துலேருந்து. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயசுமா? 28 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஓகே மேடம். டாக்டர் வணக்கம். டாக்டர். அம்மா வணக்கம், சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து அலர்ஜி இருக்கு மேடம், டஸ்ட் அலர்ஜி. ஓகே. மூக்கால தண்ணியா ஊத்துது மேடம், காலையில தும்பல் வருது, தண்ணியில கைய வச்சாலே அது மாதிரி ஒத்துக்க மாட்டேங்குது மேடம், தலைவலி அடிக்கடி வருது மேடம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்குது? இது ஒரு 8 வருஷமா இருக்கு மேடம். 8 வருஷமா இருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க இதுக்கு? அந்த டைம் வர டைம் மட்டும் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறீங்க? அது இங்கிலீஷ் மெடிசன் வந்து ஒரு 3 மாசமா எடுத்திருந்தோம் மேடம். அது இன்ஜெக்ஷன் போட்டா அப்புறம் சரியாயிடுது, அதுக்கப்புறம் திருப்பி வந்துருது மேடம். திருப்பி வந்துருது. சரி, ஓகே. மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போகுதா? இல்ல மேடம், மோஷன் சரியா போக மாட்டேங்குது. இது எல்லாமே உங்களுக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை தான். சரியா, காலையில எந்திரிச்சோடனே வந்து தண்ணியில கை விட்டாவே சில பேருக்கு தும்மல் வந்து அடிக்கடி குளிச்சாலும் சளி பிடிச்சிக்கும், தலை குளிச்சா சளி பிடிச்சிக்கும். அதே மாதிரி வெளியே ஏதாவது போனோம் அப்படின்னாலே காலையில எந்திரிச்சு பனியில போனோம் அப்படின்னாவே மூக்குல இருந்து நீரா வடியும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சைனசைட்டிஸ் பிரச்சனையில தான் இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த கபாலத்துல ஃபுல்லா நீர் கோர்த்துட்டு இருக்காது, ஃபுல்லாவே நம்ம அந்த நீரை ஃபுல்லா நம்ம வெளியெடுக்கணும். நீர் ஃபர்ஸ்ட் வெளியேடுறதுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆவி பிடிக்கணும். அந்த வேது பிடித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா சுடுதண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதில் வேப்பலை, மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து கற்பூரம் இதெல்லாம் பொடிச்சு போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா ஹீட் பண்ணோடனே நல்லா ஒரு பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதில் வந்து வரக்கூடிய அந்த ஸ்டீம் அந்த நீராவியை வந்து நல்லா மூக்கு வழியாக நல்லா கண் வழியாக அந்த மாதிரிலாம் இன்ஹேல் பண்ணுங்கள். வாய் வழியாக நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். அந்த தலையில் உள்ள நீர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எடுத்துரும், கொஞ்சம் அது வந்து கலைச்சி போக வச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விராலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அது டெய்லி அது விளக்கோட நுனியில் அந்த அகல் விளக்கோட நுனியில் வந்து அந்த தீல வந்து லைட்டாக சுட்டு அது கருகிற ஸ்டேஜில் வந்து அதுலேருந்து ஒரு புகை வந்து எந்திரிக்க ஆரம்பிக்கும். அந்த புகையை வந்து லைட்டாக இன்ஹேல் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி எல்லாமே உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 1 மந்த் செஞ்சீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். உங்களுக்கு அந்த நேசல் பாலிப்ஸ் அது இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிரும். ரொம்ப அலர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா தேவதாறு மரப்பட்டை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு ஸ்பூன் போட்டு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு அது 1 டம்ளராக வற்றினோடனே அதில் கொஞ்சமாக மலத்தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. இது ஒரு தொடர்ச்சியாக 3 மந்த்ஸ் குடிச்சிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக சைனசைட்டிஸ் பிரச்சனை குணமாயிரும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா?
அடிக்கடி மூச்சு பிடிக்குமா, இவ்வளவு எந்திக்க முடியல இருக்க முடியல, டக்கு டக்குனு ஒரே காசு பிடி அடிக்கடி வருதுமா, இவ்வளவு மூச்சு பிடி எந்திக்க முடியல இருக்க முடியல, கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணி 5-6 வருஷம் ஆயிட்டு எந்திக்க முடியல, படுத்தாலும் டக்குன்னு எந்திக்க முடியல, நடந்தாலும் இவ்வளவோட பிடிச்சுக்கிடுது, அடிக்கடி வருதுமா, அடிக்கடி அதான் எதுனாலமா அப்படி வருது, ஒரே மூச்சு பிடிப்புதான் இவ்வளவோட. எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? 34 வயசு. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? அடிக்கடி காத்து பிடி மாதிரி கப்பு கப்புன்னு மூச்சு பிடிப்பு வாய்வு பிடிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா பெருங்காயம் இருக்கு பாத்தீங்களா, பெருங்காயம் மட்டும் நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சதும் இருக்கும் உங்ககிட்ட வீட்டிலேயே இருக்கும். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நல்லா சுடுதண்ணி ஹாட் வாட்டர் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவு அது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிட்ருங்க. நல்லா ஒரு கிட்டத்தட்ட அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஏப்பம் வந்து வர ஆரம்பிச்சிடும், உடனே அந்த கேஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியேறிடும், நல்லாவே ரிலீஃப் ஆயிரும், சரியாயிரும். இப்போ வேறு ஏதாவது பிரச்சனைகள் நிறையா இருக்குது, இன்னும் நிறையா உடம்புல வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள். தூத்துக்குடியில் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையிலேருந்து மாதத்துக்கு வந்து 2 முறை வந்து கேம்புக்கு வருவாங்க, அங்கே வந்து நீங்கள் சென்னையிலேருந்து வரக்கூடிய டாக்டர்ஸ் வந்து நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இப்போ எந்த பிரச்சனை அப்படின்னாலும் என்ன நோயாக இருந்தாலும் கொஞ்சம் நேரில் வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம குணம் பண்ணுறதுக்கு நம்ம வழிகள் வந்து நம்ம எடுக்கலாம், ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணிடலாம். நோய் நம்மளுக்கு வருது அப்படின்னாவே அதுக்கு காரணம் வந்து உள்ளே வந்து கழிவுகளோட தேக்கம் தான், அந்த கழிவுகளை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஆரோக்கியம் தான் கிடைக்கும். அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி என்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் மருத்துவமனை போய் பார்க்கலாம். நம்மளுடைய மருத்துவமனை வந்து எல்லா இடத்துலையும் மருத்துவமனை இல்லாத ஊர்களெல்லாம் கேம்ப் மாதிரி வந்துட்டுருக்கோம், ஸோ அவங்க கூட நீங்கள் போய் பார்க்கலாம், சரி பண்ணிடலாம். சரிங்களாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, இப்ப யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அத்தைக்காக பேசணும். அவங்க வயசுமா? அவங்களுக்கு வயசு 50 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ அம்மா, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். அத்தைக்கு வந்து இடுப்பு வலி பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு, எதுவும் வேலை எல்லாம் செய்ய முடியல, இதுக்கு புடிச்சு புரிஞ்சாலே. அப்புறம் இந்த குதிகாலில் வந்து வலி அதிகமா இருக்கு மேம், வெடிப்பு மாதிரி வந்து பாத எரிச்சல் வந்து அதிகமா இருக்கு அவங்களுக்கு. எங்க சித்தி வந்து ஆர்ஜே ஹாஸ்பிட்டல் விழுப்புரத்துல வந்து பாத்தாங்க, அப்ப கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க மெடிசன் எடுத்துட்டுதான் இருக்காங்க, சோ உங்க ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா சரியாயிடுங்களா? கண்டிப்பா சரியாயிருமா. சரியா, எந்த ஊர்ல இருந்து பேசிருக்கீங்க? விழுப்புரம். விழுப்புரத்துல எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, முதுகு வலிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து நம்மளுடைய மருந்து நல்லா கேட்குமா. நம்ம வந்து இப்ப மட்டும் நம்ம மருந்து பண்றது கிடையாது, 4 தலைமுறைகளா மருந்து பண்ணி ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜென்ரேஷன் வழியா அதே மெடிசன் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அது அதனுடைய இது மாறாம, அதனுடைய தன்மை மாறாம, அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் மாறாமல், அந்த ஒரு சில ஃபார்முலேஷன்ஸ்லாம் மாறாமல் வந்து மருந்துகள் வந்து சொந்த முறைப்படி நாங்களே ஃபார்மசியில் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து குணம் பண்ணிடலாம், நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஸோ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே மூலிகை மருந்துகள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு எந்த மாதிரியான பற்பம் செந்தூரம் அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு ஏற்படாது, அதனால் தைரியமாக வந்து எடுத்துக்கலாம், நம்ம சரி பண்ணிடலாம். இப்போது இடுப்பு வலி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் இடுப்பு வலிகள்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உணவே மருந்து அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து உணவையே வந்து நம்ம கொஞ்சம் வாரத்துக்கு 1 முறை இல்லாட்டி 2 முறை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இடுப்பு வலியும் நம்ம வந்து இருக்கிறவங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இடுப்பு வலி முதுகு வலியெலாம் நம்ம வராமையும் பார்த்துக்கலாம். கசகசா எடுத்துக்கலாம், அதே மாதிரி பச்சரிசி எடுத்துக்கலாம்,
அதுக்கப்புறம் வந்து பார்லி அரிசி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசி அந்த இது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து 15 grams இல்லாட்டி 20 grams அளவு எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி மட்டும் ஒரு 10 gram அளவு எடுத்துக்கோங்க. நாலுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக நல்லா தண்ணியில் ஃபஸ்ட்டு எல்லாமே அந்த 4 பொருட்களையும் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் எடுத்ததை வந்து நல்லா ஊற வச்சதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து அந்த 15 gram அளவு இல்லாட்டி 20 gram அளவு எடுத்து வச்சதை வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அளவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதில் வந்து போட்டுருங்க, ஃபுல்லாக உள்ளே போட்டுருங்க. அந்த கொதிக்கிற தண்ணியில் இது கசகசா அந்த ஜவ்வரிசி பார்லி அரிசி இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. பச்சரிசி எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா அது கொதி நல்லா வந்தோடனே அந்த அரிசிகள் எல்லாமே நல்லா உள்ளேயே நல்லா வேக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கஞ்சி மாதிரி இன்னும் நல்லா ஹீட் பண்ணிங்க அப்படின்னா கஞ்சி மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த கஞ்சி தண்ணி மட்டும் என்ன பண்ணுறீங்க, நல்லா வடிகட்டி வச்சுட்டு அதை உள்ளே வந்து டெய்லி டெய்லி வேண்டாம், வாரத்துக்கு ஒரு 2 முறை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். எப்பயாவது காலையில் இல்லாட்டி மதியம் இந்த டயத்தில் எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா படிப்படியாக உங்களுக்கு இடுப்பு வலி, குறுக்கு வலி அந்த மாதிரி வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிரும். வராமையும் தடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வலிகள்லாம் வராமையும் நம்ம தடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் விஜயலட்சுமி மேடம், சிவகாசியில இருந்து பேசுறேன். ஓகே விஜயலட்சுமி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பொண்ணுக்கு கேட்கணும் மேடம், சைனஸ் ப்ராப்ளம் கேட்கணும். ஓகேம்மா, உங்களோட வயசு? 11 வயசு மேடம். பேசலாமா? அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. பாப்பாவுக்கு வந்து ஒரு 4-5 வருஷமாவே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். நிறைய தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி சைனசைட்டிஸ் பிரச்சனை, சளி பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாலும் ஸ்கின்ல சோரியாசிஸ் பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோரியாசிஸ் இருந்தாலும் நம்மளுக்கு லங்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி சளி பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, சரியா? இப்போ 11 வயது குழந்தை அப்படின்னா கொஞ்சம் அந்த சோரியாசிஸ் அதுக்கெல்லாமே வந்து கோகனட் ஆயில் வந்து நல்ல செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெய் அதை வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. டெய்லி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், குளிக்கிறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் வந்து அப்ளை பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருவோம். எப்பயுமே எண்ணெய் வந்து காலை முறை அப்ளை பண்ணுங்கள், நைட் அப்ளை பண்ணாதீங்க. நைட் அப்ளை பண்ணிங்கன்னா திரும்ப தலைவலி, சளி பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பொடுகு அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னா வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, வேப்பெண்ணெய் லைட்டாக அந்த பொடுகு மேலாம் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 2-3 weeks வந்து பொடுகு எல்லாமே மாறிடும். நல்லா ஹேர் வாஷ் வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக பண்ணிட்டே வாங்க. ஒரு இவங்க வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ்லாம் சரியாக பண்ண மாட்டீங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம அதை அவாய்ட் பண்ணோம். ஹீட்னால தான் உங்களுக்கு இந்த 2 பிரச்சனையும் வந்திருக்கு. ஹீட் நல்லா குறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாயிரும். 2 பிரச்சனையும் அசோசியேட்டடாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேரில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பார்த்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் 2 பிரச்சனை இருக்குது, அதுவும் குழந்தை வர வந்து கொஞ்சம் வயசு வந்து ரொம்ப கம்மி, அதனால நாங்கள் கொடுக்கக்கூடிய டோசேஜ் வந்து பார்த்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 2 பிரச்சனையும் நம்ம வந்து குணப்படுத்திடலாம். இது அப்படியே சிவியராக விட்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பின்னாடி வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். மூக்கில் வந்து சத வளர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும். சோரியாசிஸே வந்து 4 பட வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ 4 தலைமுறைகளாக என்னோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து இந்த சோரியாசிஸ், ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனை, சைனசைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நிரந்தர குணம் கொடுத்துட்ருக்கோம், நிரந்தர தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு கோர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முற்றிலும் நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் ரோஜா மேடம். எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அம்மாக்காக
ஒபேசிட்டி இருக்கு, அதனாலதான் மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா மெடிசன் எடுக்கும்போது கரெக்டா இருக்கு, கொஞ்ச நேரத்துல திரும்பி வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இது ஒரு பிரச்சனையே கிடையாது, வெயிட் குறைச்சிட்டீங்கன்னா சரியா போயிடும். வெயிட் எவ்வளவு இருக்காங்க? 85 இருக்காங்க மேம். 85 இருக்காங்க. ஒரு 60 கிட்ட குறைச்சிட்டு வந்தீங்கன்னா சரியா போயிடும். சரியா, வெயிட் குறையறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, பார்லி அரிசி இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்லி அரிசியை வாங்கிக்கோங்க. அதை லைட்டாக வந்து இளவறுப்பாக வறுத்துக்கோங்க, ஒரு பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு ஒன்றா ரெண்டாக நல்லா திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் போட்டு தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அது நல்லா கஞ்சி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பிங்க் கலரில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். உள்ளே அந்த அரிசிகள்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்துடும். ஸோ அந்த பதத்தில் வந்து நம்ம அந்த தண்ணி மட்டும் நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா 1 டம்ளராக வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு அந்த கஞ்சி மட்டும் எடுத்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நேரம் காலையில் இல்லாட்டி மதியம் ஏதாவது ஒரு நேரம், நைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இது எடுத்துகிட்டு வாங்க, நல்லா வெயிட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொள்ளு பயிறு. கொள்ளு பயிரெலாம் இப்போ யாருமே எடுத்துக்கிறதே கிடையாது. கொள்ளு வந்து எடுத்துக்கோங்க. கொள்ளு பயிரை வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. அடுப்பில் வந்து நல்லா ஹீட்டில் நல்லா வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் அந்த பயரும் இருக்கும், அதில் தண்ணியும் இருக்கும். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பயிர் வந்து நீங்கள் அப்புறமா கூட கொஞ்சம் நேரம் கழித்து அதை குழம்பா வச்சும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி பயிரில் வந்து லைட்டாக சால்ட் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த தண்ணி மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தோன்னே தண்ணி 1 டம்ளர் தண்ணி எடுத்து அது நல்லா அப்படி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே, கொஞ்சம் இளம் சூடில் இருக்கும்போதே அதை எடுத்துகிட்டு வாங்க, உள்ளே குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழித்து திரும்ப வந்து வெயிட் செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே ஒரு 5 கிலோஸ்லேருந்து 6 கிலோஸ் வரைக்கும் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கும். அப்படி ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவே மூட்டு வலி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து விட்டுரும். மூட்டு வலி விட்டுருச்சு அப்படின்னாவே நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம். அப்படிலாட்டி இப்படி சென்னையில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வர்ம சிகிச்சை வந்து சேர்த்து கொடுக்குறோம் மூட்டு வலிகளுக்கும் முழங்கால் வலிகளுக்கும் எல்லாத்துக்குமே. அப்போ அந்த வர்ம சிகிச்சையில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு நரம்பு சுருண்டு இருக்கும் பின்னாடி ஃபுல்லாக, அந்த மூட்டை சுற்றி மூட்டுக்கு பின்பகுதிகள் எல்லாம் நரம்பு சுற்றி இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முற்றிலும் சரியாயிருமா, மூட்டு வலி குணமாயிரும். திருச்சியிலேயே எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, அங்கேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். மூட்டு வலிக்கெலாம் நல்ல நிரந்தர குணம் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? பெங்களூர். ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சு கூப்பிட்றீங்க சார்? எனக்காக மேடம். உங்கள் வயசு? 40 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மட்டும் பில்டிங் மலர்ந்து என்ன புரியல, பில்டிங் மலர்ந்து ஊஞ்சிட்டோம் 20 வருஷம் முன்னாடி. சரி, நடுமுது எலும்பு இருக்கு இல்லையா மேடம்? ஆமா, அது கேச்சர் ஆகிடுன்றாங்க, எக்ஸ்ரே பார்த்தோம். சரி, அப்புறம் தலை தூக்கம் வராம வந்து தலைக்கு ஸ்கேன் பண்ணோம். அவங்க சைக்கிள் சொல்றாங்க, மாத்திரை கொடுத்துக்கிறாங்க. என்ன பிரச்சனை இருக்கு? இந்த பிரச்சனைகள்லாம் முதல் ஏற்பட்டிருக்கு, தூக்கம் இல்ல, அது தவிர முதுகுல ஏதாவது வலி அந்த மாதிரி இருக்கா, கை கால் வலி எதுவும் இருக்கா? வலி ரொம்ப இருக்கு மேடம், முதுகு வலி, கை வலி, காலெல்லாம் வலிக்குது மேடம், அந்த முதுகு வலி இல்ல. சரி, ஓகே. பெங்களூர்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்களா? ஹலோ, பெங்களூர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்களா? ஆ, பெங்களூர்ல இருந்து மேடம். சரி, ஓகே. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? தலைக்கு எடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, அதுல எல்லாமே நார்மலா? இல்ல மேடம், சைக்கோன் சொல்றாங்க. சரி, ஓகே. நீங்க கொஞ்சம் நேர்ல வந்து பாருங்க, உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு பெங்களூர்ல எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, நேர்ல போய் பாருங்க. சரியா? ஓகே சார், தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். அந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? சுபன் சிங் மேடம். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறோம் மேடம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மேடம்? எனக்கே மேடம். உங்க வயசுமா? என் வயசு வந்து 30 மேடம். ஓகே, உங்களோட சந்தேகம் என்னம்மா? ஒரு சில சாப்பாடு சாப்பிட்டா மட்டும் வயிறு வலிக்குது மேடம். ஓகேம்மா, ஓகேம்மா.
இந்த சுகந்தி சொல்லுங்க. சாப்பாடு, தோசை, சப்பாத்தி, அப்புறம் இந்த மாதிரி வேற இந்த முறுக்கு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா வயிறு வலிக்குதுங்க மேடம். சரி, பச்சரிசியில செய்றீங்களா மேடம்? பச்சரிசி யூஸ் பண்றீங்களா, புழுங்கல் அரிசி யூஸ் பண்றீங்களா? பச்சரிசி தான் சாப்பிடுறோம் மேடம். பச்சரிசி சாப்பிடுறீங்களா? சரி, ஓகே. ஆமா மேடம். சில பேருக்கு லிவர் வந்து ஸ்லக்கிஷா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பச்சரிசியில செய்யற ஐட்டம் சாப்பிடும் போது சேராது. அப்ப என்ன, புழுங்கல் அரிசி வந்து, புழுங்கல் அரிசி ஹாஃப் பாயில்டு ரைஸ் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் அந்த இது வந்து ஸ்டீம் பண்ண ரைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வலிகள் வந்து ஏற்படாது. புழுங்கல் அரிசி வந்து யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பிரச்சனை வராது. சரியா? கடலைப்பருப்பு, நிலக்கடலை அந்த மாதிரி சாப்பிடும்போது வலி இருக்கா மேடம்? நிலக்கடலை அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது வலி இருக்கான்னு கேக்குறேன். மேல்வயிறுல வலி வலி இருக்கா இல்ல அடிவயிறுல வலி இருக்கா? இந்த தொப்புளுக்கு நேரா தான் மேடம், அது கொஞ்சம் கீழே தொப்புளுக்கு கீழே மாதிரி வலிக்குது மேடம். சரி, ஓகே. கொஞ்சம் இந்த மாதிரி நீங்க புழுங்கல் அரிசி அவாய்ட் பண்ணிட்டு, சாரி பச்சரிசி அவாய்ட் பண்ணிட்டு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வயிறு ரொம்ப வலி இருக்கு அப்படின்னா சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கும் மல்லியும் நல்லா காஃபி மாதிரி மேட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு சுக்கு மாதிரி பவுடர் மாதிரி நல்லா தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. மல்லியும் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஹாஃப் ஸ்பூன் சுக்கு, ஒரு ஹாஃப் ஸ்பூன் மல்லி, ஒரு ஒன் ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நாட்டு வெல்லம் இல்லாட்டி பனை வெல்லம் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நல்லா ஸ்வீட்டுக்கு வந்து அது கலந்துக்கோங்க. அது மட்டும் எடுத்து குடிச்சிட்டு வாங்கம்மா. இது ஒரு ஒன் மந்த் ரெகுலராக பண்ணிங்கன்னா வலி எல்லாமே சரியாயிரும். அப்படி வலி சரியாகலை அப்படின்னா நேரில் கூட வந்து பாருங்கள். வேறு ஏதாவது பிரச்சனைகள், உள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நேரில் வந்தீங்க அப்படின்னா நாடி வந்து உங்களுக்கு பார்த்துடலாம். நாடி பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னாலும் எந்த வலியாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம். சரியாம்மா? சாதாரண சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், சரி பண்ணிடலாம். ம், ஓகேம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் முருகன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னை பொழுதுவாக்கம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க வயசு? 60. டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, பேசலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. ஹலோ. ஹலோ சார், நீங்க டிவி வால்யூம் அதிகமா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பாக்காதீங்க சார், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சரிங்க மேடம். உங்களோட சந்தேகம் என்ன சார்? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க. என்னுடைய சந்தேகம் வந்து, எனக்கு வந்து வயசு 60 மேடம். சரி, எங்கேயாவது நடந்து போயிட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னாலும் ரெண்டு கணுக்கால் இருக்கிறதுல, முட்டுக்கால் கீழே இருக்க கணுக்கால்ல, இடது பக்க கணுக்கால்ல மட்டும் அந்த லிகமெண்ட் இருக்குல்ல மேடம், ஜவ்வு, ஆமா, அது மட்டும் வந்து வீங்கிக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு 2-3 கழிச்சுதான் அதுவா வந்து வலி குறையுது. ஒரு கால வந்து அப்படி ஆகுறது இல்ல மேடம், கீழே எல்லாம் எதுவும் விழல மேடம். அது வலிக்கு விட்டு அப்படியே ஸ்லிப் ஆகி அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க மேடம். ஓகே, அது ஒண்ணுதான் மேடம், வேற எதுவும். இதுக்கு டயபெட்டிஸ் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கு மேடம், அது அது கொஞ்சம் வருஷமா. சரி, ஓகே. மோஷன் எல்லாம் நல்லா ஃப்ரீயா போகுதா? போகுது மேடம். பசி நல்லா எடுக்குதா? நல்லா எடுக்குது. தூக்கம் நல்லா வருதா? நல்லா தூங்குறேன். ஓகே. இந்த மூட்டுகள்ல வந்து லைட்டா வீக்கம் மாதிரி இருக்காது, நடந்து போனா ஸ்ட்ரெயின் பண்ணா வீக்கம் மாதிரி இருக்கு அப்படின்னா சரி பண்ணிடலாம். நீர்முள்ளி நெரிஞ்சல், சரியா? நம்மளுக்கு வந்து நீர்முள்ளி நெரிஞ்சல் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், சரிங்களா? அது ரெண்டுமே வந்து பிளான்ட்ட வந்து காய வச்சு எடுத்து வச்சிருப்பாங்க, செடி காய வச்சு எடுத்து வச்சிருப்பாங்க. நெரிஞ்சல் வந்து முள்ளு மட்டும் ஒரு சில சமயம் கிடைக்கும், முள்ளு மட்டும் கிடைச்சதுனாலும் நீங்க அதை கூட வாங்கிக்கலாம், அதை எடுத்துக்கோங்க. வெள்ளரி விதையும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். வெள்ளரி விதையும் சுரைக்கொடி, இந்த 4 வந்து எடுத்துக்கோங்க. சுரைக்கொடியும் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 4 எடுத்து நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஸ்பூன், ரொம்ப ஃபைன் பவுட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா கஷாயம் தான் வச்சு சாப்பிட போகிறோம். அதனால நார்மலாக ஒரு அளவுக்கு மிக்சியில் போட்டு திரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் போதும். அது ஒரு 1 எடுத்து போட்டு நல்லா ஒரு 4 டம்ளர்ஸ் நல்லா தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு அது நல்லா ஒரு 1/4 டம்ளராக வத்த வச்சுருங்க. அது காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட்டு ஒருக்க, 3 தொடர்ச்சியாக வந்து ஒரு 1 கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உள்ள வீக்கம், அந்த வீங்கிறது, தேவையில்லாத நீர் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே நம்மளுக்கு வெளியேறிடும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
சுக்கு பொடி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூசாம்பரம் கரியபோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. அது என்ன அப்படின்னா கற்றாழையோட அந்த ஜெல்லை வந்து வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறினதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து எடுத்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கையும் இதையும் இந்த பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை முட்டையோட வெள்ளைக்கருவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா குழச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க, மூட்டுகள் அந்த வீங்கிருக்க இடத்துல மட்டும் நல்லா அப்ளை பண்ணி 10 மாதிரி போட்டு விடுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சரியாயிரும். இந்த மாதிரி மூட்டு வலிகள், இந்த மூட்டு ஜவ்வு வந்து விலகி இருக்கிறது அப்படி இல்லாட்டி ஜவ்வு வந்து ஏதாவது உள்ளே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாதிரி வீக்கங்கள் அப்படின்றது, இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். சரிங்களா? சரி, நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் நேரில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக சரியாயிரும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? சுமதி மேம், திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். ஓகே சுமதி, இப்ப யாருக்காக மக்கே தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? எனக்காக தான் மேம் கேக்குறேன். உங்க ஏஜ் என்னம்மா? வயசு 28 மேம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். எனக்கு பேக் பெயின் 2 வருஷமா இருக்கு. சரிம்மா. நான் டேட்டா என்ட்ரில வேலை செய்யறேன் மேம், அதனால ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே, எந்த வேலையும் செய்ய முடியல மேம், வீட்லயும் முடிஞ்சு முடிஞ்சு அந்த வேலையும் செய்ய முடியல, ரொம்ப வேலை இருக்கு முதுகு பகுதியில. ஓகேம்மா. ஓகே, சரி. ஓகே, இது முருங்கை இலை இருக்கு பாத்தீங்களா? முருங்கை இலையை வந்து நல்லா அரைச்சு அந்த முதுகுல, நடு முதுகுல கரெக்டா வலி இருக்க இடத்துல வந்து நைட்டு 10 மாதிரி போட்டு படுத்து தூங்கிருங்க. சரியா? ரெகுலரா 1 வீக்ல இருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அந்த வலி அந்த இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். உள்ள டிஸ்க் ஏதாவது பிரச்சனை இருக்கு, டிஸ்க் பல்ஜிங் ப்ரொட்ரூஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நேரில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை சென்னையில் இருக்குமா, வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம். கூட வர்மா சிகிச்சையும் கடிவஸ்தி சிகிச்சையும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். 4 ஜென்ரேஷன்ஸாக வந்து நம்ம மருந்துகள் 4 தலைமுறைகளாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம், கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை மொத்தம் 14 இடங்களில் வந்து எங்களுடைய மருத்துவமனை இருக்கு. ஸோ எங்கனாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். சென்னையிலையும் மருத்துவமனை இருக்கு, வந்து பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டு திஸ் குட் கேட்டலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.